வெல்கம் டு ஆல் இன் ஒன் கம்யூனிட்டி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆல் இன் ஒன் சேனல். இன்றைக்கி நாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய 5 ஆல் இன் ஒன் அப்ளிகேஷன்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி அந்த லைக்கு கமெண்ட்டு ஷேரு எல்லாத்தையும் அமைக்கி விட்டுட்டு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம 5வதாக பார்க்கக்கூடிய அப்ளிகேஷனோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் இன் ஒன் டூல் பாக்ஸ். இந்த ஆல் இன் ஒன் டூல் பாக்ஸோட யூசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய ரேம் ஸ்டோரேஜ், ரோம் ஸ்டோரேஜ், அப்புறம் க்ளீன், பூஸ்ட், பேட்டரி சேவர்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான விஷயங்கள் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் ஃபைல் மேனேஜர், பூஸ்ட் ஸ்பீடப், ஆப் மேனேஜர், சிபியூ கூலர்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான விஷயங்கள் இதில் ஸ்டோர் ஆகிருக்கு. இந்த அப்ளிகேஷனோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத ஜங்க் ஃபைல்ஸ் ஃபுல்லாக இது ஸ்கேன் பண்ணி டெலிட் பண்ணுறது தான் இந்த அப்ளிகேஷனோட வேலை. இந்த அப்ளிகேஷனுக்கு நிறைய ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷனோட யூசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் எஸ்டி கார்டு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எஸ்டி கார்டுடைய ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்து தேவையில்லாத நீங்கள் அழிச்சிக்கிற முடியும். அது மட்டும் இல்லாமல் இதில் இன்டர்னல் ஸ்டோரேஜ் உண்டான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. லார்ஜ் ஃபைல்ஸ்லேருந்து ஆப் ரீசெட்லேருந்து எல்லா விஷயங்களுமே இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் சிபியூ கூலர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சிபியூ கூலரை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய சிபியூ எந்த அளவுக்கு ஹாட்டாக இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சது மட்டும் இல்லாமல் நீங்கள் கூல் டவுன் கொடுத்து நீங்கள் இந்த அப்ளிகேஷனில் கூல் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு அப்ளிகேஷன், கண்டிப்பாக அந்த அப்ளிகேஷனை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம டாப் லிஸ்ட்டில் 4வது இடத்தை பிடித்திருப்பது ரிப்பேர் சிஸ்டம் ஃபார் ஆண்ட்ராய்டு. இதுவும் ஒரு டூல் பாக்ஸ் அப்ளிகேஷன் நம்ம சொல்லலாம். இதுவும் அதே அப்ளிகேஷன் மாதிரி தான், ரேம் ஸ்டோரேஜ்லேருந்து ஜங்க் கிளீனர், மேனேஜ் அப்ளிகேஷன், ரிப்பேர் சிஸ்டம், பூஸ்ட் ரேம், எம்டி ஃபோல்டர், பேட்டரி சேவர்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான விஷயம் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் கிளியர் கேட்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த கிளியர் கேட்ச் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கேட்ச் ஃபைல்ஸ் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே இது ஸ்டோர் பண்ணி எடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் இதில் இன்ஃபர்மேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா பேட்டரி ஃபீச்சர்ஸ், நெட்ஒர்க், ப்ராசஸர், கேமரா, ஓஎஸ், மொபைல் ஸ்டோரேஜ்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான விஷயங்கள் இதில் ஸ்டோர் ஆகிருக்கு. நீங்கள் இதை செக் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் இதில் ரூட் செக்கர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் ரூட் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் இன்ஸ்டன்ட்டாக நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிற முடியும். மேக்கப் ஆப்ஸுங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் இன்ஸ்டால் பண்ணியிருக்கக்கூடிய அப்ளிகேஷன் எல்லாத்தையுமே நீங்கள் இன்ஸ்டன்ட்டாக பேக்கப் போட்டு வச்சுக்கலாம். நல்ல ஒரு அப்ளிகேஷன், கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷனை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம டாப் லிஸ்ட்டில் 3வதாக பார்க்கக்கூடிய அப்ளிகேஷனோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டோ. இந்த ஃபாஸ்டோ அப்ளிகேஷன் நிறைய பேருக்கு தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த ஃபாஸ்டோவோட யூசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருக்கக்கூடிய நிறைய அப்ளிகேஷன்ஸை லைட் வெர்ஷனில் இந்த ஒரே அப்ளிகேஷனில் கொண்டு வந்தது தான் இந்த அப்ளிகேஷனோட மிகப்பெரிய சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். டெய்லி டீல்ஸ், மார்க்கெட் பிளேசஸ், அப்புறம் கேர்ள்ஸுக்கு உள்ளது, அப்புறம் பாய்ஸுக்கு உள்ள ஷாப்பிங்ஸ், அப்புறம் ஃபுட் அண்ட் க்ரோசரி, ரீசார்ஜ், ட்ராவல் அண்ட் ஹோட்டல்ஸ், மூவிஸ் மெடிசின்ஸ், அப்புறம் கிஃப்ட் அண்ட் ஃப்ளவர்ஸ், அதர் ஸ்டோர்ஸ்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான அப்ளிகேஷன்ஸாக லைட் வெர்ஷனில் ஒரே அப்ளிகேஷனில் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதை த்ரீ டார் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா சோஷியல் மீடியா கொடுத்துருக்காங்க. சோஷியல் மீடியா நீங்கள் பார்த்துக்கலாம். அப்புறம் இமெயில் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க, அதையும் செக் பண்ணிக்கலாம். திரும்ப த்ரீ டார் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா என்டர்டைன்மெண்ட் வருது, என்டர்டைன்மெண்ட்ல எல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்போர்ட்ஸ் இருக்குது, ஸ்போர்ட்ஸ் நீங்கள் பார்த்துக்க முடியும். அப்புறம் ஜாப்ஸ், யார் யாரெல்லாம் ஜாப் சீக்கிரஸோ அவங்களுக்கு ஜாப் தேடிக்கிற முடியும். அப்புறம் நியூஸ் பேப்பர் கொடுத்துருக்காங்க. இது நிறைய லாங்குவேஜ்லேயும் இருக்குது. இப்போ நான் உதாரணத்துக்கு நியூஸ் பேப்பரில் உள்ள தினகரன் அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நான் தினகரன் அப்படிங்கிறத சூஸ் பண்ண உடனேவே தினகரனில் இருக்கக்கூடிய நியூஸ் எல்லாமே இதில் வருது. நியூஸ் மட்டும் பார்க்குறது இல்லாமல் ஃபோட்டோவோடு நம்ம எல்லாத்தையுமே படிச்சிக்கிற முடியும். நல்ல ஒரு அப்ளிகேஷன், இந்த அப்ளிகேஷனை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம டாப் லிஸ்ட்டில் 2வதாக பார்க்கக்கூடிய அப்ளிகேஷனோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட்கிட் 360. இந்த ஸ்மார்ட்கிட் 360 யூசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டூல்ஸில் இருக்கக்கூடிய எல்லாமே இந்த ஒரே அப்ளிகேஷனில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த அப்ளிகேஷனில் நோட் பேட், டிரான்ஸ்லேட்டர், எக்ஸசைஸ், ஃபைல் மேனேஜர், கட்டர், ரெக்கார்டர், ஃப்ளாஷ் லைட், மிரர், மேக்னிஃபையர், கோட் ஸ்கேனர், கிளீனர்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான விஷயங்கள் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷனில் கால்குலேஷன் அண்டு கன்வர்ஷன் டூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அபாகஸ், கால்குலேட்டர், கரன்சி யூனிட் அப்படிங்கிறதையும் ஆட் பண்ணியிருக்காங்க. நேவிகேஷன் அண்டு மெஷரிங் டூல்ஸ்னு சொல்லிட்டு ஆல்டிமீட்டர், காம்பஸ், ஹார்ட் ஆர்பிஎம், இன்டர்நெட், மேக்னெட்டிக் மேப், பிடோமீட்டர், லெவலர் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான டூல்ஸ் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. சைடில் இருக்கக்கூடிய த்ரீ டார் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆல் சோஷியல் மீடியா, ஆல் வேர்ல்டு நியூஸ், ஆல் ஷாப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் நான் இப்போ ஆல் சோஷியல் மீடியா மட்டும் நான் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நான் அந்த சோஷியல் மீடியாவை கிளிக் பண்ண உடனேயே கூகுள் ப்ளே ஸ்டோரில் என்னென்ன சோஷியல் மீடியா இருக்கோ 99% சோஷியல் மீடியா எல்லாமே இந்த ஒரே அப்ளிகேஷனில் வருது. யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ இல்லையோ சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லவே ஒரு யூஸ்ஃபுல்லான அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். மொபைல் ஃபோனில் அப்ளிகேஷன்ஸை ஏற்றி எனக்கு ரேமும் இன்டர்னல் ஸ்டோரேஜும் ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த ஸ்மார்ட்கிட் 360 நல்ல ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். நல்ல ஒரு அப்ளிகேஷன், கண்டிப்பாக அந்த அப்ளிகேஷனை ட்ரை பண்ணி பாருங்கள். அழகு என்பது அறம் சார்ந்தது என்றில்லாமல் நிறம் சார்ந்தது என்றானது. வாய்மை என்பது வாழும் வாழ்க்கை என்றில்லாமல் வெற்று வார்த்தை என்றானது. மரியாதை என்பது உன்னத உள்ளத்திற்கு என்றில்லாமல் உடுத்தும் உடைக்கு என்றானது. ஏமாற்றுதல் என்பது சமூகத்தின் அவலம் என்றில்லாமல் சாமர்த்தியத்தின் அளவீடு என்றானது.
சாமர்த்தியம் என்பது சராசரி விடயம் என்றில்லாமல் சந்தோஷத்தின் அவசியம் என்றானது. அவ்விதம் அடக்கி கொண்டே போகின்றது அன்றான வாழ்வில் அழுக்கான அர்த்தங்கள். நம்ம டாப் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய அப்ளிகேஷனோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவைஸ் இன்ஃபோ. இந்த டிவைஸ் இன்ஃபோவோடைய யூசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, உங்கள் டிவைஸில் இருக்கக்கூடிய ஏ டு இசட் இன்ஃபர்மேஷனை ஃபுல்லாக கொண்டு வந்து இந்த அப்ளிகேஷனில் இறக்குனது தான் இந்த அப்ளிகேஷனுடைய மிகப்பெரிய ஃபீச்சர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். உங்கள் டிவைஸில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவாக இருந்தாலும், சிஸ்டம் செட்டிங்ஸ்லேருந்து கேமரா இன்ஃபர்மேஷன்லேருந்து நெட்ஒர்க் இன்ஃபர்மேஷன்லேருந்து பேட்டரி, ஸ்டோரேஜ், ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர்னு சொல்லிட்டு என்னென்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவையோ எல்லா இன்ஃபர்மேஷனையுமே உங்கள் கண்ணுக்கு முன்னாடி இந்த அப்ளிகேஷன் இருந்தது. நல்ல ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் பேட்டரி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். என் மொபைலில் உள்ள பேட்டரி ஹெல்த், பேட்டரி லெவல், ஸ்டேட்டஸ், சார்ஜ், பவர் சோர்ஸ்ன்னு சொல்லிட்டு டெம்பரேச்சர், வோல்டேஜ்ண்டு பேட்டரியில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே அக்குவேர் ஆணிவேர் இது புட்டு புட்டு வச்சிருது. அடுத்தது நான் மெமரி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணேன் அப்படின்னா, என்னோடய மொபைலில் உள்ள மெமரி எல்லாத்தையுமே இது அப்படியே காட்டிடுது. உங்கள் மொபைலை பற்றின ஏ டு இசட் டீட்டெயில்ஸ் நீங்கள் ஒன்று விடாமல் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷனை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த 5 அப்ளிகேஷனோட லிங்கையுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இனிமேல் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோவில் ஏதாவது ஒரு பக்கத்தில் ஏதாவது ஒரு டைட்டிலில் ஒரு கவிதை வந்துகிட்டே இருக்கும். அதனால் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோவை கண்டிப்பாக தொடர்ந்து பாருங்கள். ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு அந்த கவிதை யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருமே ஒரு லைக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை வாழ்க தமிழ்.